ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வெண்பா டாக்ஸ். நான் வெங்கடதீபா திருமுருகன். இன்னைக்கு நம்ம மாஸ்டர் செஃப் செப்டம்பர் 19th சண்டே எபிசோடு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து உள்ளே வந்து இருந்தாங்க. இந்த நேத்து எபிசோடில் பார்த்தீங்கன்னா இவங்க நாலு பேர் தான் பால்கனியில் சேஃபாக இருந்தாங்க, கிருத்தாஜ், கிருத்திகா, சுமித்ரா அண்ட் நித்யா மேம். ஸோ இப்போ வந்து மற்ற ரிமைனிங் கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து பிளாக் ஏப்ரான் போட்டுட்டு வந்து அசம்பிள் ஆனாங்க. அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அறுசுவைகள் வந்து டேபிளில் வந்து இருந்துச்சு. ஒரு ஒரு டேபிள்லையும் பார்த்தீங்கன்னா வந்து 8 இன்க்ரீடியன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ ஒரு கேம் மூலமாக வந்து ஒரு ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கும் ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து போகுது. இப்போ விஜய் சேதுபதி சார் கையில் வந்து ஒரு ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வந்து ஒரு விடுகதை கேட்பாங்க. அந்த விடுகதைக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணி க்ரீன் லைட் எரியும். ஸோ க்ரீன் லைட் வந்த உடனே அவங்க வந்து கரெக்ட் ஆன்சரை சொல்லிட்டான். கரெக்ட் ஆன்சரை சொன்னவங்க வந்து பார்த்தீங்கன்னா போய் அந்த டேபிளில் வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டை அவங்களுக்கு பிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மற்ற எல்லாத்துக்கும் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு இன்க்ரீடியண்ட்டை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விடுகதை என்னன்னா, தேட தேட வருவான், தேடி முடித்தவன் அழுவான், அவன் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவகி வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்க, அதாவது ஆன்சர் வந்து வெங்காயம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு இன்க்ரீடியண்ட்டை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் வந்து பிரித்து கொடுத்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த கேம் வந்து போச்சு. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து 6 க்வெஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்த விடுகதை வந்து, தாயோ கடல், தந்தையோ சூரியன், நிலத்தில் மின்னுவான், நீரில் கரைவான், அவன் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து சுனிதா வந்து உப்பு அப்படின்னு கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணாங்க. ஸோ சுனிதா வந்து அவங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் வந்து கருவாடு வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அடுத்த விடுகதை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பழத்துக்கு மேலே மரம், மரத்துக்கு கீழே பழம், அது என்ன அப்படின் கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தேவிக்கு வந்து தப்பாக ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மணிகண்டன் வந்து பைனாப்பிள் அப்படின்னு கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்த விடுகதை வந்து, விருந்துக்கு போடாத இலை, மருந்துக்கு போடும் இலை, சுவையோ கசப்பு, அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணியும் ஆர்த்தியும் தப்பாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. சுனிதா வந்து வேப்பிலை அப்படின்னு கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் வந்து கொடுத்துருவாங்க. மணிக்கிட்ட வந்து ஒரு இதுக்கு வந்து கொடுத்துட்டு சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மணி வந்து எதுக்கு வந்து எனக்கு சாரி சொல்லணும், அவங்க ஃப்ரெண்ட்ஸு அதாவது ஆர்த்திக்கு வந்து அவங்க ஃபேவர் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அடுத்தது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா வந்து, பழுத்தால் இனிப்பவன், பிள்ளை பெறும் தாய்க்கு துணையாய் இருப்பவன், கிளி மூக்கு உள்ளவன், அவன் யார் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு வந்து சுனிதா வந்து மாங்கா அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஸோ இப்பயுமே பார்த்தீங்கன்னா மணிகண்டன் வந்து ஒரு மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க வந்து ஈஸியான இன்க்ரீடியன்ட் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுப்பாரு. ஸோ லாஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூடி வைத்த சொம்புக்குள் சிவப்பு முத்துக்கள், அது என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு வந்து வின்னி மாதுளம் பழம் அப்படின்னு கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா வந்து வின்னிக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டமான பேஸ்கெட் இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் ஃபிஷ் இருந்துச்சு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் இருந்தது. இதெல்லாம் சேர்த்து எப்படி அவங்க வந்து ஒரு அறுசுவை டிஷ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. ஸோ டைம் ஸ்டார்ட்ஸ் நான் ஒன்று சொன்ன உடனே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க டேபிளுக்கு போய் கடகடன்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் வந்து சுனிதாவோட டிஷ்ஷை தான் வந்து டேஸ்ட் பண்ணாங்க. சுனிதாவோட டிஷ் பேர் அறுசுவை கிராமத்து கருவாட்டு குழம்பு. ஸோ இதை டேஸ்ட் பண்ண ஜட்ஜஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எல்லா டேஸ்ட் அறுசுவையுமே வந்து உங்களோட டிஷ்ஷில் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ விஜய் சேதுபதி சாருக்குமே வந்து கருவாடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்தது ஜட்ஜஸ் டேஸ்ட் பண்ணது ஆர்த்தியோடது. அவங்களோட டிஷ் பேர் அறுசுவை வாண்டன், அதாவது வந்து ஒரு சைனீஸ் பிளஸ் இந்தியன் ஃபியூஷன் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜட்ஜஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சாஸ் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்குது அப்படின்னாரு. செஃப் கௌஷிக் வந்து சொன்னார், சிந்தனை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் டேஸ்ட் பண்ணது நௌஷினோடது. நௌஷினோட டிஷ் பேர் வந்து நண்பன், இது வந்து டெசர்ட் தான். யூஸ்வலாக நௌஷின் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பண்ணதில் அவங்க எப்பயுமே ஸ்வீட் ரெசிபிஸ் தான் பண்ணியிருக்காங்க, அவங்க வேற ஜோனே வந்து ட்ரை பண்ணதே இல்லை. ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ஆனாலும் நீங்கள் ரொம்ப சேஃபா பிளே பண்றீங்களோ நௌஷின் அப்படின்னு செஃப் ஹரீஷ் வந்து கேட்டாரு. பட் டிஷ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி டேஸ்டா இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா மணியோட தான் டேஸ்ட் பண்ணாங்க. அவரோட டிஷ் பேரு விருந்தோம்பல். அவர் வந்து ஒரு சீடை பண்ணியிருந்தாரு, ஒரு சாஸ் எல்லாம் பண்ணியிருந்தாரு. அது எல்லாமே வந்து ஜட்ஜஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அறுசுவை வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ மணி வந்து என்னன்னா ரொம்ப ப்ரெஷரைஸ்டாகவும் கொஞ்சம் ரொம்ப எமோஷனலாகவும் இருந்தாரு. ஏன்னா செஃப் கௌஷிக் வந்து சொன்னாரு, உங்ககிட்ட வேகம் இருக்கு, ஆனா விவேகம் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அது வந்து மணிகண்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அடுத்ததாக ஜட்ஜஸ் வந்து டேஸ்ட் பண்ணது வின்னியோட டிஷ்ஷை. அவங்களோட டிஷ் பேர் என் அறுசுவை பொருத்தம் அப்படின்னு. ஸோ விஜய் சேதுபதி சார் என்ன சொன்னார்னா, உங்களோட
டேஸ்ட் உங்கள் டிஷ்ஷோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஜட்ஜஸ் வந்து சொன்னாங்க உங்களோட சாஸ் வந்து ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு இருந்த அந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லாஸ்ட்டாக ஜட்ஜஸ் டேஸ்ட் பண்ணது தேவகியோடது. அவங்களோட டிஷ் பேர் அறுசுவை இடியாப்பம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, இந்த மாதிரி ஒரு திருப்தி இல்லாத ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்த்தி வந்துச்சு. ஆர்த்தி சொன்னாங்க, நீங்கள் உங்களோட பிளேட்டிங்கில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொன்னாங்க. செஃப் கௌஷிக் வந்து சொன்னார், எல்லா சுவையுமே தெரியுது பட் ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒட்டலை அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாரோடதையுமே ஜட்ஜஸ் வந்து டேஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் செஷன். ஸோ இந்த ஆறு பேத்தில் வந்து ஒருத்தர் வந்து இன்னைக்கு வந்து எலிமினேட் ஆகிடுவாங்க. நாலு பேர், அஞ்சு பேர் வந்து சேஃப் ஆகிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜட்ஜஸ் சேவ் பண்ணது சுனிதாவோட தான். அவங்களோட அந்த கருவாடு வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அடுத்து ஜட்ஜஸ் வந்து சேவ் பண்ணது நௌஷினோடது. அவங்களோட அந்த டெசர்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தேர்டாக ஜட்ஜஸ் சேவ் பண்ணது வந்து வின்னி. ஈவன் அவங்க பேஸ்கெட் வந்து ரொம்ப டஃப் இருந்தாலும் அவங்க வந்து அதை நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட்டாக சேவ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மணிகண்டன். அதுக்குள்ளே அவர் பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி எமோஷனலாக ப்ரெஷரைஸ்டாக இருந்தார். ஸோ இப்போ மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேவகியும் ஆர்த்தியும் மட்டும்தான் இருக்காங்க. அப்போவே ஆர்த்தி வந்து கொஞ்சம் ரொம்ப எமோஷனலாக ஆயிட்டாங்க. பட் தேவகி வந்து பார்க்கறதுக்கு பயப்படுற மாதிரி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப போல்டாக கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. ஸோ ஆர்த்தி வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மாதிரி அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தேவகி தான் வந்து அழாதீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அழாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஆறுதல் பண்ணாங்க. ஸோ ஆர்த்தியா தேவகியா அப்படிங்கிற டெசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் தேவகி சேஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வாரத்தோட எலிமினேஷன் வந்து ஆர்த்தி தான். கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆர்த்தி இந்த ரவுண்ட்லேயே வந்து எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அவங்க வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்க. மேபி இன்னைக்கு வந்து அவங்களோட நாளாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஆர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாருக்குமே வந்து பாய் சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்க ஆர்த்திக்கு வந்து உண்மையில் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப சடனாக ஒரு இதனால அவங்களுக்கு கண்டிப்பா ஃபீல் பண்ண தான் செஞ்சிருப்பாங்க. செஃப் ஆர்த்தி வந்து ஆர்த்திக்கு வந்து டோர் வரைக்கும் வந்து அவங்களை வந்து வழி அனுப்பி வச்சாங்க. நான் அப்பயுமே வந்து ஓகே போன வாரம் வந்து ரெண்டு எலிமினேஷன் இருந்தது, ஸோ இந்த வாரம் எலிமினேட் பண்ண மாட்டாங்களோ அப்படிங்கிற திங்கிங் கூட எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு. பட் பாத்தீங்கன்னா ஆர்த்தி வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த வார எபிசோட் வந்து இதோட முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வீக் மற்ற கண்டஸ்டன்ட்ஸ்லாம் என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். உண்மையிலேயே சுனிதா வந்து ஆர்த்திக்கு ஃபேவர் பண்ணாங்களா அந்த இன்க்ரீடியன்ஸ் எடுத்து கொடுக்கறதுல அப்படி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வென்பா டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.